இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க்காக பார்க்க போகிறோம், ஆல்டால் கண்டென்சேஷன். ஓகே, இந்த ஃபைவ் மார்க் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் ஓ, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிடால்டிஹைட். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அது புரியும். இன்னும் ஒரு அசிடால்டிகால்டே ஸ்ட்ரக்சர் ஆகும், இதுவும் அசிடால்டிஹைட் தான். ஸோ அதாவது சிஹெச் த்ரீ சிஹெச் ஓ தான். நான் இந்த ஹைச்சு சிஹெச் ஒன் பிரிச்சு எழுதியிருக்கேன். ஓகே, இது ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா சிஹெச் த்ரீ தான் வரப்போகுது. ஓகே, டைல்யூட்டர் தண்ணி கலந்த எண்ணெய் ஓகச்சா வந்து போடுறேன். போடும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இதை சேர்த்து எழுதிட வேண்டியதான். ஓகே, அந்த சிஹெச் த்ரீ இருக்குது, இந்த இது சிஹெச்சு, இந்த இதில் ஒரு இந்த ஹெச் வந்து இது கூட வந்து சேர்ந்துடும், ஓ ஹெச்சு, அடுத்து ஒரு சிஹெச் டூ இருக்குது, அடுத்து ஒரு சிஹெச் ஓ, அப்படி எழுத வேண்டியதான். இது பேர் அசிட்டல். ஓகே, அசிட்டல் டால். ஓகே, த்ரீ பியூ ஹைட்ராக்சி, அதாவது ஒன்று ஃபங்க்ஷனல் குரூப் தான் ஆரம்பிக்கும், ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது இடத்துல ஹைட்ராக்சி இருக்குது, நாலு கார்பன் இருக்கிறதுனால பியூட்டு, ஆல்டிகேட் இருக்கிறதுனால ஏஎல் அல். ஓகே, அடுத்து என்ன எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓஹெச் மைனஸ். ஓகே, ஒரு ஓஹெச் மைனஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் ஓ பிரிச்சு எழுதியிருக்கேன், ஹெச் சிஹெச் டூ எழுதுறேன். என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து இந்த இடத்துல வந்து இந்த பாண்ட் வந்து தூக்கிட்டு வந்து போயிருது. ஓகே, மீன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைச்சும் இந்த ஓ ஹெச்சும் சேர்ந்துருக்கு, ஹெச் டூ ஒன் வெளியே போயிருது. ஓகே, அடுத்து இந்த பாண்ட் வந்து இதுக்கு தலைக்கு மேலே போயிருது. ஓகே, அந்த கோடு வந்து இதுக்கு தலைக்கு மேலே வந்து போயிருது. ரெண்டாவது ஸ்டெப் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அசிடால்டிகல் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்ன மாதிரி அசிடால்டிகல் ஸ்ட்ரக்சர் வந்து போட்டாச்சு, இங்கே நான் கிடச்ச ரியாக்ஷன் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் இது கூட போய் சேர்ந்துடும், இந்த வெளி இந்த பாண்ட் இதுக்கு வெளியில் வந்துடும். ஓகே, என்னோடய கான்செப்ட் படி ஓ பக்கத்தில் ரெண்டு கோடு இருக்கணும். ஓகே, கரெக்ட், இந்த ஹைட் வந்து இந்த சி கூட வந்து சேர்ந்துடும். இதுவும் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. ஓகே, அன்ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸ்டெப் த்ரீ வந்து பண்ணுறேன். ஸ்டெப் த்ரீ என்ன பண்ணிங்கன்னா ப்ரோட்டனேட்டட் ஹெச்சு ஓ வச்சும் ஆட் பண்ணுறேன். இந்த ஹைச் வந்து இந்த மைனஸ் இருக்கிறதுனால அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஹெச்சாக மாற்றிடும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஹெச் வந்து இந்த ஹைச்சு கூட ஒரு பாண்டில் இருக்கா, ஹெச்சு ஓஹெச் அப்படின்னு பாண்டில் இருக்கா, இந்த ஓஹெச் வந்து இந்த மைனஸ் வந்து தூக்கிட்டு வந்து ஓடிடும். ஓஹெச் மைனஸ். ஓகே, இன்னும் வந்து முடியல. ஓகே, திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது அடுத்த இதில் கண்டினியூஷன் நான் பண்ணுவேன். ப்ரோட்டான் லிகேட். ஓகே, ஸ்டெப் ஒன், ஸ்டெப் டூ, ஸ்டெப் த்ரீ வரைக்கும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க.